உறவுகளுக்கு வணக்கம். சிறிது நாட்களாகவே வலையதளங்களில் நம்முடைய முன்னோர்களான சிவன், பார்வதி, முருகன், விநாயகன், இந்திரனை பற்றி மிகவும் கேவலமாகவும் அசிங்கமாகவும் அவமானமாகவும் கேலி கூத்தாகிய ஒரு தாசி கூட்டம், ஒரு ஆகாவளி கூட்டம், ஈன பெரியார் கூட்டம், கருப்பர் கூட்டம், அந்த கருப்பர் கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று நாம் முதலில் பார்க்க வேண்டும். நாம் கடந்து வந்த பாதையில் இந்த மண்ணில் நாம் ஆட்சி அதிகாரத்தை இழந்து 1000 ஆண்டுகளாகிவிட்டது. நம்முடைய பண்பாடை இழந்தோம், கலாச்சாரத்தை இழந்தோம், வேளாண்மையை இழந்தோம். இது போன்ற நம் நிலப்பரப்புள்ள அத்தனை கூறுகளையும் இழந்து வந்தோம். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த 1000 ஆண்டுகளில் நாம் கடந்து வந்த பாதைகளில் நாம் இழந்த இழப்புகள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் நாம் இழந்த இழப்பு என்பது 3000 ஆண்டுகால இன அழிப்புக்கு சமமான ஒரு காலம் இந்த திராவிட ஆட்சியின் காலம் என்பதை உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய நோக்கம் என்ன? கருப்பர் கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? கடவுள் மறுப்பு, சாதி ஒழிப்பு. அப்ப கடவுள் மறுப்பு எதற்காக அவர்கள் பேசுகிறார்கள் என்று முதலில் பார்க்க வேண்டும். தமிழ் மொழி என்பது இறை மொழி, சிவமொழி. தமிழர்களுடைய வாழ்வில் என்பது தமிழர்களுடைய கலாச்சாரம் என்பது தமிழர்களுடைய பண்பாடு என்பது இறை மொழியில் கலந்து தமிழர்களுடைய வாழ்வியல் கோயில்களில் பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறது. அப்ப தமிழர்களுடைய வாழ்வியலும் அவர்களுடைய பண்பாடும் அவர்களுடைய கலாச்சாரத்தும் ஒழிக்க வேண்டும் என்றால் கோயில் ஒழிப்பு என்பது சாத்தியப்படாத ஒன்று. கோவிலை மறுக்க முடியாது, ஆனால் கடவுளை மறுக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பாதை. அதுதான் கடவுள் மறுப்பு அவர்கள் பேசியது. கடவுள் மறுப்பு பேசும் பொழுது அவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, கோயில்களில் பின்னி பிணைந்திருக்கும் தமிழர்களுடைய வாழ்வியல் சிதைக்கப்படும், மொழி அழிக்கப்படும். ஒரு இனத்தின் மொழி அழிக்கப்படும் பொழுது ஒரு இனத்தின் அடையாளம் தடமில்லாமல் தகர்ந்து விடும் என்பதுதான் அறிவியல் கூற்று. அதுதான் இந்த கருப்பர் கூட்டம் எடுத்த ஒரு முதல் ஆயுதம், இந்த கடவுள் மறுப்பு. பிறகு அவர்கள் எடுத்த கொள்கை சாதி ஒழிப்பு. நாம் பேசிய மொழி இனமாகாது, ஆனால் இனக்குழுக்களின் அடையாளம்தான் இனமாகும். அந்த இனக்குழுக்களினுடைய அடையாளத்தை அழிக்க வேண்டுமென்றால் அவர்களுடைய சமூக, அந்த இனக்குழு, சாதிய அடையாளத்தை ஒழிக்க வேண்டும். அதனால் இந்த வந்தேறு கூட்டங்கள் இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவதற்கு இந்த இனக்குழுக்களின் அடையாளத்தை அழித்தது இந்த திராவிட கட்சி. அதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை. அதுதான் இவர்கள் சாதி ஒழிப்பு பேசியது. கடவுள் ஒழிப்பு, சாதி ஒழிப்பு என்பது அதற்கு பிறகு அவர்கள் எடுத்த ஆயுதம் இந்தி திணிப்பு என்பது, இந்தி எதிர்ப்பு என்பது. என் அன்பான உறவுகளே, தமிழ் இனக்குழுக்களை தன் பக்கம் இழுப்பதற்காக ஒரு பாலமாக, தனக்கு கேடயமாக எடுக்கப்பட்ட ஆயுதம் அந்த இந்தி எதிர்ப்பு, அந்த கொள்கை என்பது. இந்தி எதிர்ப்பின் கொள்கையாக அவர்கள் கையாண்ட விதம்தான் இன்று ஆட்சி அதிகாரத்தில் தமிழர்களை ஒடுக்கி அடக்கி ஆட்சி அதிகாரத்தில் வைப்பதற்கான காரணம் அந்த இந்தி எதிர்ப்பு தான். இந்த தமிழர் இனக்குழுக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு அவர்கள் கொண்ட பெரும் சாதனை இதுதான். அதை உறவுகள் புரிஞ்சு கொள்ளணும். அங்கே பார் ஆரிய தாண்டவம், அங்கே பார் ஆரிய ஆக்கிரமிப்பு, அங்கே பார் ஆரியத்தினுடைய ஆட்சி, அங்கே பார் ஆரியத்தினுடைய கோர தாண்டவம் என்று இவர்கள் கூச்சலிட்டதெல்லாம் பாவம். அந்த பார்ப்பானை, அந்த பார்ப்பானை வந்து எதிரியாக கட்டமைக்கப்பட்டு திராவிட நாடு திராவிடர்க்கே என்ற கொள்கைக்கு எதிராக, அந்த பிராமணனை தனக்கு எதிராக கட்டமைத்து திராவிட நாடு திராவிட நாடு திராவிட நாடு என்று அவர்கள் போற்றியது, அவர்கள் கொக்கரித்தது எல்லாம் தமிழர்களை ஆட்சி அதிகாரத்தில் ஒழித்து கட்டி தான் ஆளுவதற்காகவும் இந்த நிலத்தை ஆளுவதற்காகவும் அவர்கள் கொண்டு வந்த ஆயுதம் இந்த 50 ஆண்டுகால திராவிட ஆட்சி என்பது 3000 ஆண்டுகால இன அழிப்புக்கு சமமானது, தமிழர்களுடைய இன அழிப்புக்கு சமமானது. தஞ்சை தரணி தமிழகத்தின் நெற்களஞ்சியம், மீத்தேன் எரிகாற்று திட்டம், அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக அந்த அந்நிய நாட்டு முதலாளிகளுக்கு அந்த நிலத்தை வித்து திண்டவன் இந்த திராவிட கட்சி தான். நீட்ரோனா திட்டத்திற்காக மேற்கு தொடர்ச்சி மலையை அந்நிய முதலாளிகளுக்கு வித்து திண்டவன் இந்த திராவிட கட்சி தான். கெயில் எரிகாற்று குழாய் பதிப்பதற்காக உழவனுடைய நிலத்தை அந்நிய முதலாளிகளுக்கு வித்து திண்டவன் இந்த திராவிட கட்சி தான். அணு உலை
தொழிற்சாலையை கட்டி எழுப்புவதற்காக வங்க கடலை வித்து திண்டவன் இந்த திராவிட கட்சி தான். ஸ்டெர்லைட் அணு உலை அமைப்பதற்காக உழவனுடைய கடை நிலத்தின் நிலங்களை எல்லாம் வித்து திண்டவன் இந்த திராவிட கட்சி தான். ஓராண்டு காலம் ஈராண்டு காலம் அல்ல, வலைகள் அறுக்கப்பட்டு படகுகள் உடைக்கப்பட்டு 800 மீனவன் வங்கக்கடலில் செத்து மிதந்தானே அந்த கச்சத்தீவை சிங்களவனுக்கு வித்து திண்டவன் இந்த திராவிட கட்சி தான். திங்காதது என்ன இருக்கு? உலக நாடுகளுடைய ரசாயன தொழிற்சாலைகள் முழுவதும் இங்க அடிக்கல் நாட்டுப்பட்டது இந்த திராவிட கட்சி தான். இவன் இந்த திராவிட கட்சிக்கார ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு பாவம் அப்ராணி ராஜீவ் காந்திய கொண்டு குமிச்சது இவன் தான். இந்த திராவிட கட்சினே அந்த அப்ராணி ராஜீவ் காந்திய கொண்டு குமிச்சான். அந்த ஈழ தமிழர் மீது பழிய போட்டதும் இந்த திராவிட கட்சி தான். 40 நாடுகள் சேர்ந்த ஈழ தமிழர்களை பச்சிளம் குழந்தைகளும் கற்பழிக்கப்பட்டு ஒரே நாளில் 3,00,000 உறவுகளை கொண்டு குமித்தது இந்த திராவிட கட்சி தான். இவர்களுடைய கூற்று இது ஒன்று மட்டுமல்ல, இன்று 3,000 ஆண்டுகளுக்கான இன அழிப்பை செய்தது இந்த திராவிட கட்சி தான். அண்ட பகுதியில் உண்டை பறக்கும் அளப்பரந்தன்மை வளப்பெறும் காட்சி, சூரியனிடமிருந்து வெடித்து சிதறிய இந்த பூமி பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு தாவரங்கள் உருவாகி உயிரினங்கள் உயிரின பெருக்கங்கள் உருவாகி ஒரே கூட்டத்தில் மிருகங்கள் எப்படி புணர்ச்சியில் ஈடுபடுகிறதோ அதே போன்றுதான் மனித கூட்டமும் ஒரே கூட்டத்தில் தன்னுடைய புணர்ச்சிகள் மூலம் விளங்காண்டி சமூகமாக மனிதன் வாழ்ந்த காலத்தை தாய் வழி மரபு என்று போற்றுகிறது இலக்கியம். அது தாய் வழி மரபு. அந்த தாய் வழி மரபு என்பது ஒரே குடும்பத்தில் தான் இனப்பெருக்கம் நடந்திருக்க முடியும். பிறகு 1,000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குடியானவனுடைய வாழ்வியல் வரும்போது ஆடை இல்லாமல் மனிதன் அம்மனமாக அலைந்த பொழுது ஒரு நிலைத்து வாழக்கூடிய இடத்தில் தான் அந்த தலைவனுடைய நெறிகள் கட்டமைக்கப்படுகிறது. அந்த இறை நெறிகள் மனிதனுடைய வாழ்வியலும் தமிழர்களுடைய வாழ்வியலாக பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறது. வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்பவனே வானூர்க்கும் தெய்வத்தில் வைக்கப்படும். அந்த இன கூட்டத்தின் தலைவன் அவன் தெய்வமாக போற்றப்பட்டதும் நடுகள் வழிபாடு என்பது கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்களில் கட்டி எழுப்பப்பட்டது. மனிதன் ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும் என்பதற்காக நெறிகள் தொகுக்கப்பட்டது இந்த தமிழர்களுடைய நிலத்தில்தான். இன்று 1,000 மதங்கள் இருக்கலாம். முதலில் சிவனியம், பிறகு மாலியம், பிறகு வைணவம், பௌத்தம், இஸ்லாம், கிறிஸ்தவம், அப்படியே அடிக்கிட்டே போலாம். ஆனா மூலம் என்பது சிவம் தான். திராவிட கட்சிக்காரன் உனக்கு விஞ்ஞானம்னா என்னன்னு தெரியுமா? மெய்ஞானம்னா என்னன்னு தெரியுமா? அஞ்ஞானம்னா என்னன்னு தெரியுமா? எதை பார்த்தாலும் காமமாக பார்க்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு எப்படி விஞ்ஞானம் தெரியும், மெய்ஞானம் தெரியும், அஞ்ஞானம் தெரியும் உனக்கு? தத்துவ நெறிகள் கோயில்களில் கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்களில் இந்த தலித்தியவாதி கூட சொல்லுவேன் அசிங்கமான பொம்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு. அது அசிங்கமான பொம்மைகள் அல்ல, தாய் வழி மரபின் அடையாளம். கோபுரங்களில் கட்டி எழுப்பப்பட்ட இடத்தில் அசிங்கமான பொம்மைகள் என்பது தாய் வழி மரபு, விளங்காண்டி சமூகத்தினுடைய வாழ்வியல் அங்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது. கோயில் கருவறை என்பது சிவன், பார்வதி, விநாயகன், முருகன் என்பது குடும்பத்தினுடைய அடையாளம். அங்க மெய்ஞானமும் இருக்கிறது, விஞ்ஞானமும் இருக்கிறது, அஞ்ஞானமும் இருக்கிறது. அது உனக்கு தெரியுமா? அங்க என்னென்ன தத்துவங்கள் தொகுக்கப்படுகிறது என்பது உனக்கு தெரியுமா? அது உனக்கு தெரியாது. தாய் வழி மரபுலாம் என்ன, தந்தை வழி மரபுலாம் என்ன அப்படிங்கிறது உனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது.